வணக்கம் அன்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அன்பர்களே, இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எண் 7 எண்காரர்களுடைய பொதுவான குணநலங்கள், அவங்களுடைய அதிர்ஷ்ட குறிப்புகள் பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 7 எண்காரர்கள் வந்து கேதுவோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். ஓகேங்களா, 7, 16, 25 ஆகிய தேதியில் பிறந்தவர்கள் இந்த எண்ணுக்கு சொந்தக்காரங்க. இந்த எண்ணில் பிறந்தவர்கள் தெய்வ பிறவிகளாகவே கருதப்படுகிறாங்க. இந்த எண்ணால் மாயையை வென்று மகான்களாகவே வாழ்றாங்க. இவர்கள் உயரமானவங்களா இருப்பாங்க. நல்ல கலை பொருந்திய முகமும் சிறிது வளைந்த மூக்கும் புருவங்கள் நன்கு அமைந்து திடமான மேல்வாயும் அமைய பெற்றவர்கள் இந்த 7 எண்காரர்கள். இந்த 7 எண்காரர்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ம காரியங்கள், ஆலய பணிகள், பொது பணிகள் செய்வதில் நாட்டம் இவர்களுக்கு அதிகமாகவே காணப்படுது. எந்த மதத்தினா இருந்தாலும் சரிங்க, கடவுள் பக்தி நிறைந்தவர்களாக இருக்காங்க. சுயநலம் இல்லாமல் எந்த காரியம் செஞ்சாலும் மகோன்னதானத்தையும் புகழும் இவர்களுக்கு கிடைக்கும். உண்மை உடையவர்கள் 8 திசையிலும் புகழ் பெறுவார்கள். உலக அறிவு பெருகி இருந்தும் குழந்தை எண்ணம் கொண்டதால் சிறிது கஷ்டம் வந்தாலும் பெருகிவிடுமோ என்று கலங்குவாங்க. உற்சாகமூட்டக்கூடியவர்கள் இருந்தாலும் சிறிது உற்சாகமூட்டினாலும் துணிந்து எந்த காரியத்தையும் செய்து முடிப்பாங்க. பொதுவாக இவர்கள் யாரையும் பின்பற்ற மாட்டாங்கங்க. எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் சரி, தனிப்பட்ட கருத்தும் அலட்சிய மனப்பான்மையும் இவங்ககிட்ட இருக்கும். இவர்களிடம் இயற்கையாகவே ஒரு காந்த சக்தி இருக்குங்க. இருப்பினும் துரதிர்ஷ்டசாலிகள் தான் இருப்பாங்க. சிலர் சலியாத உழைப்பினால் மேன்மையடைவாங்க. மகான்களாகவும் மேதைகளாகவும் சுய உழைப்பினால் மேலான நிலைக்கு வாழ்ந்து முடிப்பார்கள். மேலான நிலைக்கு வருவாங்க. இவர்கள் முற்று பெறாத ஆசைகளுடன் வாழ்ந்து முடிப்பார்கள். சாதாரண விஷயத்தை செய்து முடிக்கவே ரொம்ப மிகவும் சிரமப்படுவாங்க. ஒரு நேரம் உயரிய வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் சில கூட சில சமயம் சாதாரண நிலைக்கு வந்த வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படுறதுக்கான நிறைய பேரை நம்ம பார்க்க முடியுது இந்த 7 எண்காரர்களில். கலத்தனம் சரிவர அமைவதில்லை. அப்படியே அமைந்தாலும் குலைந்த பாக்கம் அரியதாக இவங்களுக்கு பிரச்சனை பண்ணுது. அப்படியே இருந்தாலும் வாழ்க்கையில் பிரகாசம் அவ்வளவா இருக்காது. அடிக்கடி எதையோ பறி கொடுத்தால் போல ஒரு காலம் காணப்படுவாங்க. யாரிடமும் அதிகமாக பழங்க மாட்டாங்க. இவர்கள் உறுப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா கலை நாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். பிறரை காட்டிலும் தனது குடும்பத்தை சேர்ந்தவர்களிடம் மிகவும் அன்பு காட்டுவாங்க. ஓர் இடத்துல இருக்காத சரீரம், சஞ்சலமான மனம் இவர்களுக்கு. சரி, இப்போ தனித்தன்மையாக பார்க்கலாம். இப்போ 7 தேதி பிறந்தவங்களுடைய பெயர் பார்த்தீங்கன்னா, 7 தேதி பிறந்தவங்களுடைய பெயரும் எண் 7 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உயர்ந்த லட்சியத்தையும் மேன்மையான பாவமும் எதிர்பாராத மாறுதல்களும் இந்த 7 எண்ணில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். 16 தேதி பிறந்தவர்கள் வேகமான முன்னேற்றத்தையும் திடீரென சரிவையும் காண்பார்கள். கற்பனை திறனுடன் எழுதுவார்கள். 25 தேதி பிறந்தவர்கள் பல சோதனைகளுக்கு உட்படுவார்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியும் போராட்டம் சோதனையும் நிறைந்ததாகவே இருக்கும். அதிர்ஷ்ட கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை இவர்களுக்கு அதிர்ஷ்ட கிழமையாக கருதப்படுது. அதிர்ஷ்ட தேதிகள் பார்த்தீங்கன்னா, 7, 16, 25, 2, 11, 20 மற்றும் 29. இந்த 7 நாட்களில் நீங்கள் என்ன செய்தீங்கனாலும் அது ரொம்ப சக்ஸஸாக உங்களுக்கு முடியும். அதிர்ஷ்ட மாதங்கள் பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம், ஜூலை மாதம், நவம்பர் மாதம் இவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான மாதம். இந்த 3 மாதங்களே ரொம்ப அதிர்ஷ்டமான காலம் இது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜூன் 21 முதல் ஜூலை 25 வரை, ஜூலை 26 முதல் ஆகஸ்ட் 21 வரை இவங்களுக்கு ரொம்பவும் ஒரு அதிர்ஷ்டமான காலமாக சொல்லப்படுது. அதிர்ஷ்டமான நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மற்றும் வெளுப்பு நிறம் உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமாக இருக்குது. அந்த 2 கலர்களில் நீங்கள் உங்களுடைய நீங்கள் உடுத்தும் உடையோ, இல்லை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு சுவரோ பெயிண்டோ இதை எது மாதிரியோ இந்த கலரில் சூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்பவும் உங்களுக்கு சிறப்பாக அமையும். அதிர்ஷ்ட ரத்தனம் வந்து பார்த்தீங்கன்னா, கோமேதகம், முத்து, வைரம் உங்களுக்கு ரொம்பவும் அதிர்ஷ்டமாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை வந்து பார்த்தீங்கன்னா, வடக்கு திசை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதிர்ஷ்ட திலகம்னு வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை போட்டு உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அதிர்ஷ்டமற்ற நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கலர் ரொம்பவும் அதிர்ஷ்டமற்ற நிறம். கருப்பு சாந்து போட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமற்ற திலகம். அதனால் அதை எப்போவுமே நீங்கள் உபயோகிக்காதீங்க. அதிர்ஷ்டமற்ற தேதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 8 தேதியும் 9 தேதியும் கூட்டு எண் வர தேதிகளில் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். மொத்தம் 6 நாட்கள் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமற்ற தேதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 8, 17, 26, 9, 17, 27 இந்த 6 தேதிகளில் நீங்கள் எந்த முக்கியமான காரியங்களையும் தொடங்கக்கூடாது. அடுத்தது வந்து உங்களுக்கு நோய் வந்து பார்த்தீங்கன்னா, சருமம் மற்றும் மூச்சு சம்பந்தமான நோய்கள் இவர்களுக்கு தாக்குவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகம். தொழில் வந்து பார்த்தீங்கன்னா, வியாபாரம் தான் மோஸ்ட்லி பண்ணுறாங்க.
கீழ்நிலை பணிகளில் இவங்க அதிகமாக காணப்படுறாங்க. மலர் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வரளி வந்து இவங்களுக்கு அதிர்ஷ்டமான மலராக அமையுது. க்ஷேத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா காலஹஸ்தி க்ஷேத்திரம், நீங்கள் மாதம் ஒரு முறை போக முடியலனாலும் 3 மாதத்திற்கு ஒரு முறையாவது 7ஆம் தேதியில் பிறந்தவர்கள் காலஹஸ்தி க்ஷேத்திரத்தை போய் தரிசித்து வர உங்களுக்கு சிறப்பான பலன்கள் எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கும் என்பது சித்தர்களுடைய வாக்கு. அதிர்ஷ்ட எண் வந்து பார்த்தீங்கன்னா 7 தான் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான எண்ணாக கருதப்படுது. உங்களுக்கான கிரகப்பிரதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ துர்கா ஸ்தோத்திரம், ஸ்ரீ கணபதி ஸ்தோத்திரம் பாராயணம் செய்து வந்தால் உங்களுக்கு அனைத்தும் நல்லவையாக கிடைக்கும். அருமையான வாக்கு, அருமையான ஒரு பலன் கிடைக்கும். ஸோ அன்பர்களே, இந்த தான் 7ஆம் தேதி பிறந்தவர்களுடைய பலன்களை இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்தது 8ஆம் தேதி வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் 7 மற்றும் 16 மற்றும் 25 இந்த தேதிகளில் பிறந்த உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாராச்சும் தான் அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க, அவங்களுக்கான அதிர்ஷ்டத்தை அவங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளட்டும். சரி நண்பர்களே, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம், ஓம் நமச்சிவாயா.